வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்மோட மாடி தோட்டத்தில் ஒரு புது வரவு ரொம்ப அழகாக தழைச்சி வந்துகிட்டு இருக்குதுங்க. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது தாங்க இந்த புது வரவுன்னு நான் சொன்னது மாங்கொட்டை தான். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. நம்மோட மாடி தோட்டத்தில் முதல் முறையாக ஒரு மாம்பழம் வந்து வச்சுருந்தது. ஒரே பழம் தான் வச்சுருந்ததுங்க. பழம் வந்து ரொம்பவே சுவையாக இருந்தது. அதை தான் நான் அப்படியே இந்த மாதிரி கொக்கோ பீட்டில் வச்சுருக்கிறேன். ரொம்ப அழகாக தழைச்சி வந்துருச்சு. இது ஒரு 3 நாள் மட்டும் நான் கொட்டையை காய வச்சுட்டு அப்படியே நான் வந்து நட்டு வச்சுட்டேங்க. 10 நாளில் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதை நான் நட்டுட்டு மேலே ஒரு வாட்டர் கேன் வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா தழைச்சதுனால அதை எடுத்து விட்டுட்டேங்க. இனிமேல் அது தேவையில்லை. இதோட வேர்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது. அது அந்த கொக்கோ பீட்டை அழகாக பிடிச்சிக்கிட்டு எப்படி வந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கே ஒரு குட்டி போன்சாய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் நல்லா தழைச்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ரீபாட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்போ வந்து மண்புழு உரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்படி நடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.